அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரம்பரை சமையல். இன்னைக்கு நம்ம பலாப்பழம் பாயசம் பார்க்க போகிறோங்க. அதுக்கு பலாப்பழம் இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் நெய் வந்து ஒரு 4 ஒரு 5 ஸ்பூன் வரைக்கும் நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. பச்சைப்பருப்பை நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. குக்கரில் 4 விசில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிரும் உங்களுக்கு. நெய் காஞ்சதும் நம்ம அதை ஊற்றிக்கலாம். பச்சைப்பருப்பை ஊற்றிட்டு ஒரு தடவை கலர் விட்டுக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்ச பலாப்பழத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வேக வச்சு காமிச்சிடலங்க உங்கக்கிட்ட. அதை வந்து அரைச்சி மிக்சியில் அரைச்சி இதில் சேர்த்துக்கணும். பாசிப்பருப்பு வேக வச்சதையும் பலாப்பழத்தையும் நல்லாவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏலக்காய்த்தூள் வாசனைக்கு நம்ம ஒரு 3 ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் நாட்டு சக்கரை தாங்க இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரையை இந்த மாதிரி ஒரு நமக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 50 கிராம் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேங்க. அதை போட்டுட்டு நல்லாவே கலரிக்கோங்க. கிளறிட்டு நமக்கு தண்ணி எந்த அளவுக்கு பாயசத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் சேர்த்துருக்கேங்க. சரி, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை பொறிச்சுட்டு எடுத்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் பாயசத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாயசம் நல்லாவே கொதிச்சதும் நம்ம எடுத்து வச்ச முந்திரி திராட்சை நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் வரும்போது ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த அளவுக்கு கொதிக்கணுங்க. கொதிச்சதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டான பலாப்பழ பாயசம். தமிழ் புத்தாண்டுக்காக இன்றைக்கி உங்களுக்காக ஸ்பெஷலாகவே நான் இந்த டிஷ்ஷை உங்களுக்காக செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்து மறந்துடாதீங்க.